ஒரு ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காருன்னு சொன்னால் சந்திப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, ஏன்னா அது வந்து பொதுவாக வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ஒருத்தர் உடம்பு சொல்லலைன்னா போய் பார்க்கறதுல தப்பு இல்லை, ஆனால் காரில் எப்படி கொடி கட்டின்னு போகலாம்? அண்ணா திமுகவுக்கோ திருமதி சசிகலாவுக்கோ என்ன சம்மந்தமும் இல்லை. சம்மந்தமும் இல்லாமல் ஒரு அண்ணா திமுக கொடியை கட்டினு எப்படி காரில் போக முடியும்? நீங்கள் போய் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை, ஆனால் அண்ணா திமுக கொடி கட்டுவதற்கு திருமதி சசிகலாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு விஷயம் சரி, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க. யார்? தந்தைக்கு பேட்டியில் கொடுத்து அவங்களே மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ ஜேஜா பிரிஞ்சப்போ அப்பொழுது வந்து திருமதி ஜானகம்மையார் அவர்கள் ஒரு பெருந்தன்மையோடு நம்முடைய புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் எந்த நிலையில் வந்து அழிந்து விடக்கூடாது, எனவே புரட்சி தலைவர் எப்படி கட்டி காத்தாரோ அந்த வகையில் வந்து இன்னும் 100 ஆண்டுகள் அம்மா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கி திருமதி ஜானகம்மாவும் ஒரு பெருந்தன்மையோடு அந்த ஒரு எண்ணத்தோடு நான் அரசியலேருந்து ஒதுங்கிக்கிறேன், கட்சி ஒன்றா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும், தலைவர் ஆரம்பித்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு வருஷம் இருக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு பெருந்தன்மையோடு அன்றைக்கி அந்த முயற்சி எடுத்தாங்கல்ல, அதை சொல்கிற திருமதி சசிகலா பேட்டியில் ஏன் அதேமாதிரி ஒதுங்கிட்டு போங்க, அதேமாதிரி ஒதுங்கிட்டு போங்க, பாராட்டுவாங்க உங்களை. அதே மாதிரி ஒதுங்காமல் எதுக்கு வந்து அப்போ வந்து அன்னைக்கு வந்து நீங்களே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு அவங்க பெருந்தன்மையா? ஏன் அந்த பெருந்தன்மை நீங்கள் கூட ஒரு கட்சிக்கார தொண்டத்தில் ஓ திருமதி சசிகலா பொறுத்தவரை ஒரு பெருந்தன்மையானவர் அந்த பேர் எடுத்துகிட்டு போங்க, குறுக்கிடாதீங்க. தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அம்மா கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ அதில் எதுக்கு போய் இப்போ தினகரனை விட்டு ஒரு பக்கம் அமமுக ஒரு பக்கம் வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷனு இதெல்லாம் வந்து ஒரு குழப்பிற விஷயம் இல்லையாது. அப்போ உள்நோக்கம் என்னென்பது தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே பெருந்தன்மையாக இருங்கள். ஏற்கனவே நீங்கள் ஒதுங்கிறேன்னு சொன்னீங்க, அதே போல் ஒதுங்கி எங்களுக்கு வழிவிட்டு நாங்கள் எங்களுடைய தலைவர் இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் இதே இது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்து உருவாக்கிய இயக்கங்களை இன்றைக்கு சிறப்பான முறையில் வழிபடுத்துகின்ற சூழ்நிலையிலே எந்தவித இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு பெருந்தன்மையாக கருத வேண்டிய விஷயமாக நிச்சயமாக இருக்கு. இது அவங்க ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க என்ன ஒரு ஒரு மேஜர் ஃபேக்டரா? அவங்க அவங்க சொல்லிக்கலாம் 1000. அவங்களோட சக்தி என்ன? திரு தினகரன் அவர்களை வைத்து ஆழம் பார்த்தாங்க தேர்தலில். தினகரன் கட்சி எவ்வளோ வாங்கிச்சு ஓட்டு? தினகரன் திரும்ப சசிகலா தந்தினே பிரித்து பார்க்க முடியுமா? ஒரே ஜெராக்ஸான ரெண்டு பேருமே. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு ஆழம் பார்த்துட்டு அவங்க சக்தி இவ்வளோ நிரும்பி இவ்வளோ தான் தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சிட்ட பிறகு எப்படி இந்த கருத்தெல்லாம் வந்து இது வந்து சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது ஒரு பிரதான சக்தியே கிடையாது. பிரதான சக்தி இல்லாமல் அதிமுக சம்மந்தம் இல்லாமல் அதிமுகவுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குன்ற எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் கருதுவோம். இப்போது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள், எனவே நான் இது குறித்து எந்த கருத்து சொல்ல முடியாது. இது வந்து அம்மாவுக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே தான் தெரியாது, உங்களுக்கு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ எது வேணாலும் சொல்லுவாங்க அவங்க, ஏன்னா அம்மா இல்லை, அதனால் எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம தயாராக இல்லை. இல்லை, டிசிபிள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கே நாங்கள் போய் நாங்கள் தான் கட்சி, எங்களுக்கு தான் ரெட்டலை, எங்கள்கிட்ட தான் தொண்டர்கள் இருக்காங்க, பொதுக்குழுலாம் தீர்மானம் போட்டு கொடுத்தாச்சு, பொதுக்குழு ஒற்றுமையாக இருக்குது, எல்லாமே எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலேயும் வந்து அவங்களுடைய ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்பது நிச்சயமாக எங்களை பாதிக்காது. நான் என்ன சொல்கிறேடா, பிஸ்னஸ் ரூல்ஸ் இருக்குது, கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, செக்ரட்டரி இருக்குது, யார் யார் படங்கள் வந்து தலைமைச் செயலகத்தின் அறையில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதல்வர்கள் அதே போன்று இன்னால் முதலமைச்சர் அவருடைய படத்தை வைப்பது எந்த விதமான ஒரு கருத்து வரவில்லை. ஏன்னா அது கூட வந்து என்ன வந்து சட்டத்தில் இருக்கோ என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை தான் செய்ய முடியும்.
நான் கேட்குற சட்ட அமைச்சர் சார், ஒரு சட்ட அமைச்சர் எப்படி வந்து ஒரு சட்டத்தையே மீறலாம் சொல்லுங்கள். சட்டத்தை மீறலாமா? நான் வந்து உதயநிதி படம் வந்து தேவைன்னா அவருடைய பூஜாரையில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டோம், எனக்கு ஒன்றும் மாறுபடிய கருத்து இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆ, பூஜை ரூமில் வச்சு டெய்லி வந்து பூஜை பண்ணி நிறுத்தோம் சட்ட அமைச்சர். ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். எனக்கு அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. எனக்கு எங்கள் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து. ஆனால் தலைமைச் செயலங்க யார்? அவங்க வீட்டு சொத்தா? நான் கேட்குறேன், திமுகவோட சொத்தா இது? அது வந்து ஒரு ஒரு அரசு அலுவலகம். அரசு அலுவலகங்களில் தலைமைச் செயலகத்தில் யார் யார் படங்கள் வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த நீதி இருக்குது. அந்த நீதி வந்து எப்படி வந்து ஒரு சட்ட அமைச்சர் மீறலாம்? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அகேன்ஸ்ட்லா தான், ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இது நிச்சயமாக வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். இல்லை, ஏற்கனவே நம்முடைய அரசு இருக்கும்போதே இந்த வரைவு மசோதா குறித்து கருத்து கேட்டு நம்முடைய அரசியலே தெளிவாக சொல்லிட்டோம். ஒரு பாரம்பரிய மீனவர்கள், அதாவது தட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் ஒன்று, ரெண்டாவது வந்து அந்த கட்டுமரங்கள், கண்ணாடிகளை கட்டுமரங்கள், இதில் வந்து உட்பொருத்தி இயந்திரம் வெளிப்பொருத்தி இயந்திரம் பொருத்தப்பட்டு, அதே போன்று விசைப்படகு, இந்த மீனவர்கள், இந்த செக்டார்ஸ், இந்த பிரிவுகள் எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஏன்னா அப்படி பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் எந்த சட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அனுமதிக்காது. நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன், நம்முடைய மெக்கனைஸ்ட் ஃபிஷர்மேன், அதே போன்று கட்டுமரம், அது வல்லம் வல்லம் கட்டுமரம், விசைப்படகு, எல்லா வகையிலையும் வந்து மீன் பிடிக்கின்ற மீனவர்களுடைய அந்த உரிமை வந்து காக்கப்பட வேண்டும். அவருடைய உரிமைகள் வந்து மீறப்பட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, வேறு என்ன இருக்குது? நான் சசிகலா அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்களே, தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நடக்குதா? இல்லை, அவங்க பேட்டி கொடுக்குறதுன்றது அவங்களுடைய உரிமை. இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன் இல்லையா, அதாவது கட்சி சார்பில் கொடுக்குறேன். ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக பேட்டி கொடுக்குறாங்க, அது வந்து கட்சி சார்பில் கிடையாது. இது அது நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட கருத்து சொல்கிறாங்க அதான் அப்படி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கருத்துக்கள் பொதுவாக வந்து ஒரு உண்மைக்கு மாறான கருத்து இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்களே வந்து மாட்டிக்கிற மாதிரி தானே. ஜானகி அம்மாவை நாங்கள் திரும்ப ஜானகி அம்மாவை நீங்கள் நாங்கள் பார்த்தோம், பார்த்ததில் பெருந்தன்மை சொன்னால் அந்த பெருந்தன்மை நீங்களும் ஏற்படுத்தின்னு போங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லையே. அந்த பெருந்தன்மையை வளர்த்துங்க. கட்சி நீங்கள் நல்லா இருக்குல்ல, ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்குல்ல. எங்களுக்கு எங்களுக்கு திமுக எவ்வளோ வித்தியாசம்? 3% தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசமே கிடையாது. 13 லட்சம் ஓட்டு மொத்தமே வந்து 13 லட்சம் ஓட்டு தான். அந்த 13 லட்சம் ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 தொகுதியில் எல்லாம் 50,000-60,000 மீன் தொகுதியெலாம் வந்து 300, 500, 600, 187 இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வாக்குகள் வித்தியாசத்தில் இன்றைக்கி வந்து வித்தியாசம் ஏற்பட்டு எதிரி வலுவான எதிர்கட்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கி மக்கள் அங்கீகாரம் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு 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 வெற்றிகரமான ஒரு கௌரவமான தோல்வி தான் நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்க முடியும். அதனால் இன்றைக்கி முழுமையாக வந்து அதிமுக ஒரு ஆரோக்கியமான ஒரு வலுவான ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கி உருவெடுத்திருக்க நிலையில் யார் நினைத்தாலும் சரி, திரும்ப சசிகலாவோ மற்றவர்கள் நினைத்தால் கூட இந்த இயக்கத்தை அழிப்பது என்பது அது நடக்காத விஷயம்.